இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரேடிங் வியூ ஆப் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்து இந்தியன்ஸுக்கு வந்து அஃபிஷியலாகவே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ மொபைல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டாட்ரேடர் 4, மெட்டாட்ரேடர் 5லாம் யூஸ் பண்ணுறத விட ஒரு ட்ரேடிங் வியூ ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வாட்ச் லிஸ்ட் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம், இன்னும் வந்து ஒரு கிளியர் வியூ இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங் வியூனால் எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணி ஒரு அடிக்டாகி இருப்பாங்க. ஸோ அதை விட்டு வரவே மனசு இருக்குது. முக்கியமாக என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கிரிப்டோலேருந்து ஃபுல்லாகவே வந்து அது வந்து சார்ட்டே யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் மெட்டாட்ரேடர் 4 சாஃப்ட்வேர் வந்து மொபைல் பிசியில் வந்து எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, சரியா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மொபைலில் ட்ரேடிங் வியூ ஆப் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்விட்டரில் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக போட்டிருக்காங்க, நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், அப்படி இல்லைனா நம்ம ட்விட்டர்லேயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ இதை இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும் ட்ரேடி வியூ, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா? அதை கிளிக் பண்ணி நீங்களே டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது கைஸ், எந்த வித ஆட்ஸும் வரல, அதான் அதிசயமாக இருக்குது. ஆனால் ஆடு கூடிய சீக்கிரம் வரும். அதில் முக்கியமாக உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வாட்ச் லிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் வந்து நிறைய ஆட் பண்ண முடியாது, ஆனால் இதில் பாருங்கள் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லி நம்ம எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து நான் கரன்சி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் இண்டெக்ஸ் கோல்டு யூஎஸ்ன்னு சொல்லி இதை தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து சார்ட்டை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட் செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும், சரியா? அடுத்து சார்ட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ சார்ட் செட்டிங் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் செட்டிங் இந்த இது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செட்டிங்கில் போய் நீங்கள் வந்து நமக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்பியரன்ஸ், ஸோ இது டாப்பில் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியே இருக்கும். பிசியில் எப்படி யூஸ் பண்ணிங்களோ அதே ஆப்ஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு க்ராக் வெர்ஷன். ஸோ அதை விட பெட்டராகவே வந்து இந்த ட்ரேடிங் வியூ வந்து இருக்குது, சரியா? ஸோ அடுத்து இந்த டூல்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க நீங்கள், இது ட்ரெண்ட் லைனு, இந்த டூல்ஸு. ஸோ இதில் எந்தெந்த டூல்லாம் நமக்கு வேணுமோ இந்த ஸ்டாரை நம்ம கிளிக் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த சைடில் வந்து வந்துடும், ஆட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஸ்டார் கிளிக் பண்ணி வச்சுருக்கலாம், நான் சைடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையானதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், சரியா? ஆட்டோ சேவ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும், சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாகின் ஆகிருக்காது. நான் இது வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து லாகின் பண்ணி வச்சோம். அந்த லாகின் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சாட்டில் எது வரைஞ்சாலும் அனலைஸ் பண்ணாலும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அனலைஸ் வந்து அப்படியே இருக்கும், சரியா? அந்த அனலைஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சார்ட் வந்து நான் பிசியில் வரைஞ்ச சார்ட்டு தான். ஸோ இப்போ வரைக்கும் இந்த இடத்துல அந்த அப்படியே இருக்குது, அந்த சோன் அனலைஸ்லாம். அங்கே பாருங்கள், ஹீரோ யூஎஸ்டி, நான் வந்து லாஸ்ட் வீக் இது வரைஞ்சி நான் போட்ட சார்ட்டு குரூப்பில். ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த ரெண்டு சோனுக்குள்ளே தான் அந்த வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு, தெரியுதா? ஸோ இதில் இருந்து நான் போட்டேன், போன வாரம் போட்ட சார்ட், அது நான் அப்படியே சேவ் ஆகி தான் இருக்குது, சரியா? பிசியில் வரைஞ்சது மொபைலில் லாகின் பண்ணனால, சேம் மெயில் ஐடியில் லாகின் பண்ணனால அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஓனாகவே அனலைஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபுல் வியூலையும் பார்க்கலாம், சரியா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வீடியோ வந்து கிளியராக வராது, ஸோ அதனால் நான் காமிக்கல. அடுத்து என்ன ஆப்ஷன்னா, இதில் செட்டிங் இதில் இருக்குது, இதில் போய் டார்க் தீம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சிலருக்கு வந்து ஒயிட் வந்து பிடிக்காது, ஸோ டார்க் தீம் மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே டார்க் மாறிடும். ஸோ இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா டார்க் தீம் இருக்கும், இப்போ உள்ள புது மொபைல்லலாம், என்னோடய மொபைலெலாம் ஆல்ரெடி இருக்குது. சப்போஸ் அப்படி யாருக்கும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு டார்க் லவராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டார்க் தீம் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த செட்டிங்கில் பேக்ரவுண்டில் வர லைன்லாம் போகணும் அப்படின்னா செட்டிங்கில் போய்க்கோங்க. சீசன் பிரேக் வேண்டாம். அடுத்து இந்த கிரிட் லைன் பாருங்கள், ஃபுல் பிளாக் வைங்க, வெர்டிக்கல் லைனும் ஃபுல் பிளாக் வைங்க. ஓகே, வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த லைன் வந்து மறைஞ்சிட்டு, ஸோ இன்னும் மறையலை. ஸோ லைட்டாக தெரியுது உங்களுக்கு என்ன கலர் வச்சா ஃபுல்லாக வந்து போகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டிங்கில் வச்சுக்கோங்க. இந்த செட்டிங் எல்லாமே டாப்பில் இருக்குது, சரியா? என்னோடய கிளிக்கு தெரியுதான்னு தெரியலை, இருந்தாலும் இந்த டாப் ரைட்டில் இருக்குது, சரியா? இது மொபைலில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே,
ஸோ அதே மாதிரி டைம் ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. வேறு டைம் ஃப்ரேம், பெய்டு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அது கொடுக்கல. ஓகே, நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து ஆட்ஸ் வராமல் இருந்தாலே போதும், மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். நான் இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிட்டேன், எந்தவித ஆட்ஸும் வரல. ஆனால் கூடிய சீக்கிரம் எப்படி ஆட்ஸ் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ ட்ரேடிங் வி மொபைல் ஆப்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆனால் வந்து அஃபீஷியலாக வராதனால நான் வந்து ஷேர் பண்ணலை. இப்போ வந்து அஃபீஷியலாக வந்துட்டு, ஸோ ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட் வந்து எல்லா மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இதில் வந்து சரி, ஸோ இதில் வந்து முக்கியமாக எல்லா ட்ரேடிங் பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிரிப்டோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பேருமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாட்ச் லிஸ்ட்டில் உள்ள எதையும் டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி சோன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் டாப்பில் ரைட்டு டாப், ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி எடிட்டில் போய் நீங்கள் வந்து எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எடிட்டில் போய் இந்த ஷார்ட் பை நம்பர் நேம் படி ஆர்டரில் வரணுமா, ஆர் வந்து பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அதுபடி ஆர்டரில் வரணுமா, எல்லாமே வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் எதிர்பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. நான் முக்கியமாக எதிர்பார்த்த ரெண்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, அந்த வாட்ச் லிஸ்ட் வந்து எனக்கு செப்பரேட்டாக தேவைப்பட்டுச்சு. ஆனால் அதில் வந்து பெய்டு வெர்ஷனில் தான் பிசியில் இருந்து, நான் பிசியில் வாங்கணும் தான் இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி மொபைலில் வந்துட்டு, ஸோ அது ஒரு அருமையான விஷயம். அடுத்து செகண்ட் திங் என்ன அப்படின்னா, என்ன தான் எனக்கு மெட்ரோ ட்ரைடு ஃபோரில் மொபைலில் என்னால் அனலைஸே பண்ண முடியாது, பண்ணாலும் ஒரு திருப்தி இருக்காது, ஆனால் எனக்கு ட்ரேடிங்கில் பண்ணால் ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மொபைல் ஆப் கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபைனலாக ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி இங்கே மூணாவது பாட்டமில் மூணாவது டேப் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, எல்லா ட்ரேடர்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்ச சார்ட்லாம் வந்து இதில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அங்கே பாருங்கள் பிட்காயின்லாம் எப்படி போகும், பாசிபிள் செட்டப் அதாவது ஹார்மோனிக் செட்டப், ட்ரெண்ட் லைன் செட்டப், ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டப் வந்து ஒவ்வொரு ட்ரேடரும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுங்க பாருங்கள், எலியாட்வே செட்டப் இது வந்து எலியாட்வே தியரி. ஸோ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காருன்னா, எலியாட்வே வந்து டவுன் ஆக போகுது, அதாவது 7,800 வரைக்கும் பிட்காயின் வந்து போகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டப்பும் இருக்கும், எலியாட்வே, ஹார்மோனிக், நார்மல் சப்ளை டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜும் இது மூலமாக கெயின் ஆகும், சரியா? சம் அடிஷ்னல் நாலேஜ். அடுத்து நியூவஸ்ட் இதிலலாம் இருக்குது. இதில் அதே மாதிரி நீங்கள் யாரையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடியா மட்டும் இதில் வரும். சிலருக்கு உங்கள் செட்டப் வந்து உங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு சோன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து ஃபுல்லாக சோனலை இசை பண்ணிட்டுருப்பாங்க, சிலர் வந்து ஃபுல்லாக எலியாட்டிவே போட்டுருப்பாங்க, சிலர் வந்து ஃபுல்லாக ஹார்மோனிக்கே போட்டிருப்பாங்க, நான் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எது வந்து உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகுதோ அவங்கள நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சார்ட்லாம் இங்கே வரும். ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து சம் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மொபைல் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சஜஷன் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.